வணக்கவர்களை வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து புதுசாக வந்து ப்ளூ ஃப்ளைம் ட்ராகோ ஏகே வந்து கொடுத்துட்டானுங்க அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து குத்துக்குறாங்க எல்லாத்தையும் வந்து மறக்காம வந்து கிளைம் பண்ணுங்க ஏன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து குத்துக்கிறானுங்க அது எப்படி கிளைம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஃப்ளைம் ட்ராகோ எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் சொல்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூயா டே ஈவெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஈவென்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல அந்த பூயா பூயாடேனு போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி உருண்டை வந்து மினுக்குது பாருங்கள்

வந்து அந்த வெப் இவென்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேலே பாருங்க ஒரு பிங்கா என்னமோ ஒரு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணுங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு அருவா வந்து ஃப்ரீயாக தரமான வந்து கைஸ் நெக்ஸ்ட் வந்து பூயா டேவெண்ட்ல வந்து இவ்வளோ தான் அந்த ரெண்டு ரிவார்ட் மட்டும் தான் எனக்கு கிளைம் அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு கேலண்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் கேலண்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பூயா கேலண்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இருபத்தஞ்சாந்தேதி தேதி ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் பூயா இதும் பார்த்துருப்பீங்க இங்க பாருங்க ஈட் ஸ்லிப் போய் அதை அதை படுத்துக்கணும் சாப்பிட்டுக்கணும் போய் அடக்கணுமா என்னடா நீங்க போங்கடா சரி இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணீங்க கை ஒவ்வொரு மேட்ச் முடியிறப்பையும் நம்ம மேட்ச போய் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிரௌன் தருவாங்க நெக்ஸ்ட் வந்து நியூ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன நம்ம விளையாடி பாப்பலாம் இது டிராகன் ஸ்கேல் இந்த டோக்கனை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கங்க கைஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ளூ டிராகன் ஏகே வந்து அப்கிரேட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து வந்து ஆர்ஜின் ஃபிளேம் டோக்கன் ட்ராப்னு ஒன்று கீழே வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎம்பி வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான டோக்கனு இந்த டோக்கன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மேட்சையும் நம்ம முடிக்கும் போதும் நமக்கு வந்து இந்த டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீயா தருவானுங்க அதனால இன்னைக்கு எந்த அளவுக்கு மேட்ச் உங்களால் ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ளே பண்ணி இந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி யூஎம்பிய வந்து இன்னைக்கே வந்து அப்கிரேட் பண்ணிக்கங்க அப்கிரேட் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால யூஎம்பியை வந்து அப்கிரேட் பண்ணிக்கங்க அது வந்து ஒரு யூ பண் தான் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்லாக்குட்டிக்கு வருவோம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேடட் வேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃப்ளேம் ட்ராக இயக்க வந்து குத்துறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தெரியுது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கம்மியான டைமண்ட்ல இந்த ப்ளூ ஃப்ளேம் ட்ராக விழுந்துடலாம் இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து விழுந்துடலாம் ஓகேங்களா சரி இதை ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவை தேவைப்படாத ஏதாவது ஒரு ரெண்டு ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனரையும் இந்த சட்டையும் வந்து தூக்கிடுறேன் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது சரி இது ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா தூக்கிடலாம் ரதே ஓகே தூக்கிடலாம் தூக்கிட்டோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து சுற்றுறதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்பின்னு தரானுங்க அதனால நீங்கள் ஸ்ப்ரீ ஃபின்ல வந்து சுற்றுங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கு அதிகமாக லக்கி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரி நம்ம சுற்றிட்டோம் நமக்கு ஏதாவது கிடைக்குதா நமக்கு என்ன கிடைக்குது ஓ மை காட் வெப்பன் ராயல் வவுச்சர்ப்பா வெரி தானோ இதுக்கு மேலே ஒரு பெரிய படத்தை யாரும் கொடுக்க முடியாது சரி நெக்ஸ்ட் ஸ்பின்னை சுற்றுறதுக்கு ஒன்பது டைமண்ட் காய்ஸ் ஆஃபரில் கொடுத்துருக்கானுங்க ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ஆஃபர் சரி நம்ம இதை மறுபடியும் வந்து சுற்றுவோம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்பது டைமண்ட் காய் சுற்று சுற்றுவோம் சுற்றுவோம் என்ன கிடைக்கிது ஓய்ப்பா என்னடா இது இது உங்களுக்கு பேனர் தான் போல இது தெரிஞ்சிருந்தா இப்போ ஷேர்ட் ஓகே இப்போ பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூறு டைமண்ட் வச்சிருக்கேன் எத்தனை டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க கணக்கு பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து பத்தொம்பது டைமண்ட் ஓகே பத்தொம்பது டைமண்ட் கொடுத்து சுற்றி விட்டுலாமா சுற்றி விட்டுலாம் சுற்றி விட்டுலாம் அப்பா என்னமோ ஒரு இது க கோல்டு கார்டு கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது இன்னொரு அஞ்சு ஐட்டம் இருக்குது இதை சுத்தத்துக்கு வந்து முப்பத்தி ஒம்பது டைமண்ட் கேட்குறானுங்க நமக்கு லக்கிய இருக்கா முப்பத்தி ஒம்போது டைமண்டில் கிடைச்சா பரவாயில்லையே சுற்றுவோம் சுற்றுவோம் அந்த டிராகன் மேலே கிளிக் பண்ணி விட்டு சுற்றுவோம் ஓகே ஏதாவது கிடச்சிடுமா கிடைச்சிருமா 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 பாடா என்னடா இது இதை வச்சு நான் என்ன பண்ணுறது ஒரு இது கூட வாங்க முடியாது ஒரு சின்ன பேக் பேக் கூட வாங்க முடியாது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு அறுபத்தி ஒம்பது டைமண்ட் காய்ஸ் அறுபத்தொம்போது டைமண்ட் யோசிச்சு பாத்துங்க பார்த்துங்க சுற்றுவோம் நமக்கு வந்து இயக்கியாக தான் தேவை ஆனால் அவனுக்கு தான் எல்லாருமே தரானுங்க பா ஷோ முடிஞ்சு போச்சு மூணு ப்ரைஸ் இருக்கு பட் ஆனால் சுத்தறதுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது டைமண்ட் கேட்குறானுங்க காய்ஸ் டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கேன் சரி சுத்துவோம் சுத்துவோம் எதாவது கிடைச்சிச்சா பாடம் இந்த பாக்ஸ் கிடைச்சிச்சு இதுக்குள்ள என்ன இருக்கு ஓய்யோ இதில் மூணு டோக்கன் குத்துக்கிறாங்கப்பா டேய் பாவீங்களா டேய் என்னடா அப்படி பண்ணுறீங்க சரி நெக்ஸ்ட்டு வந்து சுத்தத்துக்கு இரநூறு டைமண்ட் காய்ஸ் இரநூறு டைமண்ட் ஓகே எதுவும் ஆஃபர்லன்னு சொல்லிக்கிறானுங்க அது என்னமோ அதுலேயும் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய படத்தை தான் கொடுத்தானுங்க கடைசி ஸ்பின்னுக்கு முந்நூறு டைமண்ட் காய்ஸ் முந்நூறு டைமண்ட் ஸ்பின் பண்ணணும் முந்நூறு டைமண்ட் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏகே கிடச்சிடும் கிடச்சிருச்சு ஏன்னா அதுக்கு மேலே கொடுக்குறதான் அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை வேறு வழி இல்லை அதனால் கொடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி இன்றைக்கி ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லியிருக்கானுங்க அதனால தான் முன்னூறு டைமண்ட் கடைசி ஸ்பின்னுக்கு வந்து நான் சுற்றிருக்கேன் மற்ற டேஸில் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியும் முடியல ஸோ அதை நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டைமண்டில் வந்து கடைசி ஸ்பின்ல வந்து நான் சுற்றிட்டேன் எனக்கு ஏகே வந்து கிடைச்சிச்சு ஸோ இந்த இந்த இதில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்ப்பா அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறேன் எல்லாமே கிடைச்சிச்சு சரி இப்போ அந்த ஏகே போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத அது நீங்கள் வெப்பன் இருக்கு இல்லையா அந்த வெப்பன் குள்ள போனீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்லாட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேடபிள் வெப்பன்லாம் கொடுத்துருப்பாங்க ஈவோ கன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்குள்ள தான் வந்து இந்த அப்கிரேடபிள் வெப்பன்லாம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு கன் இருக்கு நம்ம கிட்ட யூஎம்பி ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஃபிளேம் ட்ராக் இருக்கு இந்த ப்ளூ ஃபிம் ட்ராக வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லெவல் இருக்கும் அதை நம்ம அப்கிரேட் பண்ணணும் கைஸ் இதோடைய பவர்லாம் என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு பவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிவிட்டோம் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த ரெட் கலர் டோக்கன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்பவே சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே வந்து பாருங்க ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேப் அதோடைய சைஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து மாறிட்டே இருக்குது வெறித்தனமாக இருக்குது கடைசி லெவலில் ஸோ லெவல் ஏழு எடுத்தால் தான் அதோடைய பவர் வந்து வெறித்தனமாக இருக்கும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் மூவ்மெண்ட் ஸ்பீடெலாம் வந்து மைனஸ் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணதான் இருக்கும் ஒரு ரொம்ப நல்ல கன் அப்படின்னு சொல்லலாம் வெறித்தனமாக இருக்கும் ஸோ இது மறக்காம வந்து காய்ஸ் எல்லாமே எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் போயா டே ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த யூஎம்பியை பற்றி பார்த்தலாம் யூஎம்பி மொத்தமே வந்து நாலு லெவல் தான் இருக்கு ஸோ அந்த நாலு லெவலில் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு ஆறுநூறு எழுநூறு கேப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால மேட்ச் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பிளே பண்ணுங்க பிளே பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த டோக்கனை வச்சு இந்த யூஎம்பியை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதோடைய பவர் பாருங்கள் டேமேஜ் சிங்கிள் பிளஸ் ரீலோட் பிளஸ் சிங்கிள் பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு இது வந்து தான் நினைக்கிறேன் அதனால மறக்காம இதையும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஈவெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் வந்து டே ஈவெண்ட்டில் அந்த மறக்காம அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்கங்க டிராகன் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் எட்நூறு டைமெண்ட் தொள்ளாயிரம் டைமன் வச்சிருந்தேன் தொள்ளாயிரம் டைமண்டில் வந்து எனக்கு ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு டைமன் தான் இருக்கு மற்ற டைமென் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வந்து நான் செலவு பண்ணிட்டேன் அதனால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த வந்து எடுத்துக்கலாம் பட் ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு டைமுக்குள்ளே நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்